ஃபோர்டீன் இயர்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகி. இங்கே உங்களை பார்த்து அவளுக்கு தெரியவே இல்லைங்க. அவள் செகண்ட் பேபி, அவள் ஃபர்ஸ்ட் பேபி. இல்லை எனக்கு புரியல, பேபியா? அதுக்காக வந்து சாரி. இவர் தம்மடி பேர் நான் என்ன ரசிப்பேன். ஹஸ்பண்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்க சொல்லிட்டு நான் கூட நின்றுட்டு ரசிப்பேன். தம்மடிச்சா உடம்பு போயிடும் இல்லைங்களா? எப்பயாச்சும் எனக்கு தோணும் போது நீ அடி, நான் பக்கத்துல நின்று பாக்குறேன். தம்மடிக்கிறதுல என்னங்க அழகு தெரியும்? இல்ல எனக்கு பிடிக்கும் அது. அவரே சொல்லுவாரு, வேணாடி பப்ளிக்கா இருக்கு அப்படின்னு. இல்ல டீ கடையில எல்லாம் நின்றுட்டு அவர் அடிப்பாரு, நான் பக்கத்துல நின்று பாப்பேன். அவர் அடிக்கிற ஸ்டைல் பார்த்துதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நீ அடி அடி, நான் பாக்குறேன். ரொம்ப ஸ்டைலா அடிப்பாரு. ஒரு 10,000 கையில கொடுப்பாரு. கொடுத்துட்டு அம்மா சும்மா போயிட்டு எதனா வாங்கிட்டு வாமா அப்படின்றாரு. அதுக்காகவே நானும் சண்டை போடுவேன். சும்மானா சண்டைனா அப்படியே ஓவரால அப்படியே ரொம்ப எல்லாம் போவாது. இது வரைக்கும் ஆனது கிடையாது. அந்த மாதிரி என்ன சும்மா பேசாம இருப்பேன், மூஞ்சி திருப்பிப்பேன், வேற ரூம்ல போயிட்டு நான் உட்காருவேன். அந்த மாதிரிதான் இருக்கும். ஹலோ என்ன மேரேஜ் பண்ணிட்டதா? ரொம்ப தேங்க்ஸ் பா. கட் பண்ணிட்டாரா? ஐயோ கட் பண்ணிட்டாரா? ஹலோ கேக்குதா? ஹலோ என்ன கல்யாணம் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆ சரிங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ உங்களை நான் நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆ பண்ணிருங்க தெரியும். அதுக்காக வந்து சாரி. ஐயோ அந்த பெரிய வார்த்தைலாம் சொல்ல கூடாது. தவறான செயல். ஹலோ. என்ன ஒரு சண்டையா இருந்தாலும் அது நைட்டோட முடிஞ்சிடும். மார்னிங் வந்து அவரே டீ போட்டு எழுப்பி விட்டு சமாதானப்படுத்திடுவாரு. சண்டே ஆச்சுன்னு உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆயிருவீங்க? ஒரு 10,000 கையில கொடுப்பாரு. கொடுத்துட்டு அம்மா சும்மா போயிட்டு எதனா வாங்கிட்டு வாமா அப்படின்றாரு. அதுக்காகவே நானும் சண்டை போடுவேன். சும்மானா சண்டைனா அப்படியே ஓவரால அப்படியே ரொம்ப எல்லாம் போவாது. இது வரைக்கும் ஆனது கிடையாது. அந்த மாதிரி என்ன சும்மா பேசாம இருப்பேன், மூஞ்சி திருப்பிப்பேன், வேற ரூம்ல போயிட்டு நான் உட்காருவேன். அந்த மாதிரிதான் இருக்கும். மேம் நீங்க நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நைட் வந்து 12 ஆகும். ஏன் வந்து சீக்கிரமா உங்களால தூங்க முடிய மாட்டிருக்கு? இல்ல ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 2:00 வருவாங்க. திடீர்னு சம்டைம்ஸ் வந்து 11:00 வந்துருவாங்க. திடீர்னு 6:00 வருவாங்க. ஹஸ்பண்ட்காக தான் நீங்க தூங்காம வெயிட் பண்றீங்க? ஆமா. இருந்துதானே ஆகணும். என்ன பண்றதுங்க? இல்லைன்னா காலிங் பெல் அடிச்சு எழுப்பி விட்டுருவாரு. சரி, அவருக்காக வெயிட் பண்ணும் போது தூங்காம இருக்கணும்ட்டு என்ன விஷயம்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க?
சாங்ஸ் கேட்பேன். அந்த லவ் ஸ்டோரி மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமா? என்னோட சீனியரோட ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ஜாஸ்தி. உங்க ஹஸ்பண்டுங்க? ஆமா, ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா இல்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான்? 80 கிட்ஸ் அவரு. 80 கிஸ்கேவா? ஆமா ஆமா, அவர் அந்த மாதிரி. அப்போ காலேஜ்ல வந்து வரும்போது நான் ஃபேர்வெல் பார்ட்டிக்காக ட்ரெஸ் வாங்கன்னு போனேன், ஒரு இடத்துக்கு போனேன். அங்க வந்து மீட் பண்ணி அப்போ குடிச்சு போயிட்டு அவரு குடிச்சிச்சு. யார் ப்ரொபோஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? அவரு தான் பண்ணாரு. அப்போ நீங்க வந்து யோசிச்சிங்களா இல்ல ஓகே எதிர்பார்த்திருந்தீங்களா? சரி இவர் ப்ரொபோஸ் பண்ணா ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி இல்ல, 2 மந்த்ல மேரேஜ் பண்ணிட்டாரு. என்ன இங்க புரியல எனக்கு, அவரால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ல மேரேஜ் பண்ணிட்டாரு. மேரேஜ் ஆகும்போது ஃபேமிலி கிட்ட ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சுங்களா? நிறையவே ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அதான் கில்லி படம் மாதிரி தான், அப்படியே ரன்னிங் சேசிங் எல்லாமே. அப்படிலாம் யாரும் இல்ல, நான் பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க வீட்டுல இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க, பார்த்தா எதுவுமே நடக்கவே இல்லை. ஏத்துக்கிட்டாங்க அப்புறமா.